மரிக்கு 12.5 வயது நடக்கும் போது இறைவன் அவளுக்கு அதிர்ச்சி தரும் கட்டளை ஒன்றை கொடுத்தார். புனித நூலில் இறைவன் ஈசாக்கை பலியிடச் சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளை போன்றது ஒரு கட்டளை அது. இறைவனுக்கும் தூதர்களுக்கும் முன்பாக தான் எப்போதும் கற்புடைய கன்னியாய் இருப்பதாய் வாக்கு கொடுத்து கற்பென்று லீலி மலரை காப்பாற்றுவதை விட தனக்கு இன்பமானது ஒன்றுமில்லை என்று உறுதி கொண்டிருந்த மரியாளுக்கு அவள் குடும்ப வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கடவுள் கொடுத்த கட்டளைதான் அது. திடுக்கிடும் இக்கட்டளையை கேட்ட மரியாள் மிகவும் மனம் வருந்தினாள். என்றாலும் ஒன்றும் ஆராயாமல் ஆபிரகாமை விட அதிக உறுதியுடன் இறைவனின் விருப்பம் நிறைவேறட்டும் என்றிருந்தாள். இறைவன் பெரிய குரு சிமியோனுக்கு கனவில் தோன்றி சுவக்கியனின் மகளுக்கு ஒரு மணாளனை தேட வேண்டும் என்றார். உடனே அவர் குருக்கள் வல்லுநர்கள் ஆகியோரை கூட்டி மரியாள் பெற்றோர் இல்லாத பெண், இவளுக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை, என்றாலும் ஒரு பெண் தனக்கு ஒரு நிலையை தெரிந்து கொள்ளாமல் தேவாலயத்தை விட்டு புறப்படுவது உலக வழக்கத்திற்கு ஒவ்வாதது, எனவே அவளுக்கு ஒரு மணாளனை தேடுவது நல்லது என்று கூறினார். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு இறைவனால் இக்கண்ணுக்கு குறிக்கப்பட்ட வாலிபனை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்படியே எருசலேம் நகரில் இருந்த தாவீது குலத்தின் வாலிபர் அனைவரும் குறிப்பிட்ட ஒரு நாளில் தேவாலயத்திற்கு வர வேண்டும் என்று அறிவித்தனர். தேவ அன்னைக்கு 14 வயது முடியும் தருவாயில் இது நடந்தது. சிமியோன் திவ்ய கண்ணிக்கு இச்செய்தியை அறிவித்தவுடன் தூய கண்ணி மிகவும் வேதனை அடைந்தார். இருந்தாலும் இறைவனின் விருப்பம் நிறைவேறட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்து அவள் வேண்டிக் கொண்ட போது இறைவன் அவளுக்கு தோன்றி, என் மாடப்புறாவே, நீ வேதனைப்படாதே, உன் விருப்பத்திற்கும் மன்றாட்டுக்கும் செவி கொடுக்கிறேன். குருக்கள் நான் தரும் ஏவுதலை கொண்டே அனைத்தும் செய்வார்கள். உன் விருப்பத்திற்கு இணங்க ஒரு மணாளனை உனக்கு கொடுப்பேன். என் அருட்குடை உதவியும் உனக்கு கொடுப்பேன். என் ஊழியர்களில் எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு மனிதனை தெரிந்து கொள்வேன். என் வல்லமை அளவில்லாதது, அது உன்னோடு எப்பொழுதும் இருந்து உன்னை பாதுகாக்கும் என்றார். இறைவனின் இனிமையான வார்த்தைகளால் தேவ அன்னையின் வேதனை நீங்கியது. குறிப்பிட்ட நாளில் தாவீது குலத்தின் வாலிபர்கள் எல்லோரும் ஒன்று கூடினர். அவர்களுடன் நாசரேத்தில் பிறந்து எருசலேமில் வாழும் சூசையப்பரும் இருந்தார். அப்பொழுது சூசையப்பருக்கு வயது 33. அவர் உடலில் மாசற்றவராயும் மிக அழகுள்ள முகத்தோடும் மிகுந்த அடக்க ஒடுக்கத்துடனும் இருந்தார். தனது 12 வயதிலே அவர் தன் கற்பை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து வார்த்தை பாடு கொடுத்திருந்தார். அவர் தேவ அன்னைக்கு தூரத்து உறவாயிருந்தார். இறைவன் சிமியோனுக்கு தந்த ஏவுதலின்படி வாலிபர் அனைவரும் தத்தம் கைகளில் காய்ந்த கோல் ஒன்றை பிடித்துக் கொண்டு இறைவனின் விருப்பம் நிறைவேறட்டும் என்று வேண்டிக் கொண்டனர். சூசையப்பரின் கையில் இருந்த கோல் பூத்தது. மேலும் அவர் தலையின் மேல் வெண்டிர மாடப்புறா ஒன்று வந்து இறங்கியது. அவ்வேளையில் சூசையப்பரின் உள்ளத்தில் ஒலித்ததாவது, என் ஊழியனாகிய சூசையே, மரியாள் உனக்கு மனைவியாயிருப்பாள். அவளிடம் மிக தாழ்ச்சியுடன் நடந்து கொள், ஏனெனில் அவள் எனக்கு மிக விருப்பமுள்ளவள், நீதி உள்ளவள், உடல் அறிவு ஆகியவற்றில் தூய்மையுள்ளவள். அவள் சொல்வதை செய். இறை சித்தப்படி தேவ அன்னையை சூசையப்பருக்கு மனைவியாக கொடுத்தார். தேவ அன்னை சிமியோன் அன்னாள் ஆகியோரின் கையை முத்தமிட்டு விடை பெற்றுக் கொண்டாள். தன் மணாளனோடும் சில ஊழியர்களோடும் தேவாலயத்தை விட்டு நாசரேத்து என்னும் சிற்றூருக்கு சென்றாள். அவ்விடத்தில் நாட்டு வழக்கப்படி இருவரும் தங்கள் உறவினரையும் நண்பர்களையும் சந்தித்து ஆசி பெற்று தங்களின் இல்லம் சென்றார்கள். இதுவரையில் எந்த இளைஞனோடும் பேசியிராத தேவ அன்னை இப்போது முதல் முறை பேசப்போவதனாலே வான தூதர்கள் தன் வார்த்தைகளுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று மன்றாடினாள். பிறகு தன் தூய மணாளனை நோக்கி, தான் என்றும் கண்ணியாயிருக்க வார்த்தை பாடு கொடுத்துள்ளதாகவும் அதை நிறைவேற்ற அவர் உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள்.
தானும் 12 வயதிலே இறைவனுக்கு தன் கற்பை காப்பாற்ற கொடுத்த வார்த்தை பாட்டை வெளிப்படுத்தினார். அந்த தம்பதியர் மிகவும் ஆறுதல் அடைந்து தாங்கள் இறைவனுக்கு கொடுத்த வார்த்தை பாட்டை புதுப்பித்துக் கொண்டனர். புண்ணிய வழியில் நடக்க ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள தீர்மானித்தனர். புனித சுவக்கியின் அன்னம்மாள் தங்களுக்கு விட்டு சென்ற செல்வத்தை மூன்றாய் பிரித்து ஒரு பங்கை தேவாலயத்துக்கும் இன்னொரு பங்கை ஏழைகளுக்கும் மற்றொன்றை தங்களுக்கும் வைத்துக் கொண்டனர். புனித சூசையப்பர் இளவயதில் தான் கற்றுக்கொண்ட தச்சு தொழிலை செய்ய மனைவியிடம் அனுமதி கேட்டார். தேவ அன்னை அதற்கு, இறைவனுக்கு அதுவே விருப்பமானால் நாம் அதையே செய்யலாம் என்று கூறி இசைந்தாள். தேவ அன்னையும் எளியோருக்கு பிச்சை அளிக்க சூசையப்பரிடம் அனுமதி கேட்டார். அவரும் அனுமதி அளித்தார். தேவ அன்னை மட்டில் மிகுந்த மதிப்பும் வணக்கமும் கொண்டிருக்க வேண்டும் என்ற தூண்டுதலை சூசையப்பரின் மனதில் இறைவன் கொடுத்திருந்தார். மரியின் பார்வையினாலும் பிரசன்னத்தினாலும் சொல்லண்ணா பயபக்தி அவரிடம் உண்டாயிற்று. இருவரும் இறைவனுக்கேற்ற அமைதியான வாழ்வை வாழ்ந்து வந்தனர்.